இன்றைக்கு நம்முடைய வேத ஆராய்ச்சிக்காக 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் முதல் சில வசனங்களை கடந்த முறை நம்ம பார்த்தோம். முதல் சில வசனங்களை, முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த அதிகாரத்திலே முதல் 9 வசனங்களுக்கான சாராம்சத்தை முதல் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அங்கே கூறுகிறார். முதல் வசனம், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக தீமோத்தேயுக்கு சொல்கிறார். அல்லது சபைகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம், எந்த நாட்களில் அது வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசி நாட்களில். கடைசி நாட்கள் என்று சொன்னால் நாம் எதை குறித்து, எந்த காலகட்டம் அது? இயேசு கிறிஸ்துவிலிருந்தே நம்ம சொல்லலாம். நான் அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்ட வசனம் வந்து எபிரேயர் 1:2 2 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அது 1 வசனத்திலிருந்து என்ன வாசிக்கிறோம்? பூர்வ நாட்களில் தேவன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்த நாளிலிருந்தே இது கடைசி நாள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சரியா? இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை மட்டும், அல்லது உலகத்தினுடைய அந்த கடைசி மட்டும், அது கடைசி காலமாகவே அது காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் வாழுகிற காலகட்டம் கடைசி காலத்திலும் கடைசி கட்டமாகவே இருக்கிறது என்று நாம் எல்லாருமே அறிகிறோம். சரியா? அப்போ அந்த நாட்களுக்கான ஒரு எச்சரிப்பாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே என்ன நடைபெறும் என்பதை, சபைக்கான ஆபத்துகள் என்ன என்பதை அந்த வரிசையிலே நாம் கடந்த முறையும் நாம் பார்த்தோம். கொடிய காலங்கள் வரும் என்று சபைக்கு சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சபை மூப்பர்களை அழைத்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20வது அதிகாரம், அதில் நம்ம ஏற்கனவே நான் கடந்த முறை உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். அதில் இந்த தன்னுடைய கடைசி ஊழியத்தினுடைய ஏறக்குறைய இந்த 3 பிரயாணங்களையும் முடித்த பின்பு சபை மூப்பர்களை அழைத்து அவர் தெளிவாக சொல்கிறார், சபையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளிருந்து கிளம்பும் சொல்கிறார். சரியா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை, நல்லா தெரியும். நான் அடிக்கடி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது காரணம் என்னன்னா, வசனங்கள் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் மற்றவங்களுக்கு அதை என்ன பண்ணணும், எடுத்து காட்ட நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சரியா? 29வது வசனத்தை வாசிக்கலாம். அதாவது அந்த 28வது வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் மூப்பொருளுக்கு சொல்கிறார். ஏன் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? 29வது வசனம், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி மனுஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். அதனால்தான் நான் கண்ணீரோடு கூட உங்களுக்கு 3 வருஷம் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னேன். அதனால் அதை நினைத்து என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள்னு சொல்கிறான். அடுத்த வசனம் 31வது வசனத்தில் வருகிறது. இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். எதற்கு கொடிய காலங்கள் வரும்? உலகத்துக்கா? இந்த இடத்துல சொல்லும்போது சபைக்கு வரும் சொல்கிறார். அந்த கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லும் பொழுது அது எங்கேருந்து வரும்? வெளியிலிருந்து அல்ல. வெளியிலிருந்து சபைக்கு எதிர்ப்புகள் வருமானால் சபை சாதாரணமாக பலப்படும், உறுதிப்படும், ஒன்றுபடும் அது. ஆனால் உள்ளிருந்து பிரச்சனை கிளம்புமானால் சபை என்ன பண்ணிடும், உடச்சி சுக்குநூறாகும். அதை தான் இங்கே சொல்கிறார். அங்கேயும் நம்ம அப்போஸ்தலர் நடுவில் பார்க்கும்போது உங்களிலிருந்து சிலர் எழும்பி அப்படின்னு தான் சொல்கிறார். சபைக்குள்ளே இருந்து எழும்புகிற போராட்டம், தேசத்தை பற்றி சொல்லும்பொழுதும் சொல்லுவாங்க, உள்நாட்டு போர் வந்து தேசத்தை என்ன பண்ணிடும், உருக்குலைச்சிரும். உள்நாட்டு போர் ரொம்ப மோசமான ஒரு காரியம். சபைக்குள்ளே இருந்து எழும்புகிற பிரச்சனைகள் சபையை ஒன்றுமில்லாமாக்கிவிடும். வெளியிலிருந்து வருகிற பிரச்சனைகள் ஒரு வகையில் அது நல்லது. இன்றைக்கி ஒரிசாவில் நடைபெறுகிற இந்த காரியங்களை நான் கேள்விப்பட்ட போது முதல்ல சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இது சபைக்கு என்ன தேவை, அதனால் தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏனோ தானவென்று சொல்லி வாழுகிற விசுவாசிகள் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றுமில்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, திரும்பியும் போய் விடுகிறார்கள். சபை சுத்தப்படுகிறது,
இன்னும் ஒருமனப்படுகிறது, சபை வளரவும் ஆரம்பிக்கிறது தேவை. ஆனால் உள்ளே இருக்கிற பிரச்சனை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தாக வேண்டும். அதை பற்றி வேதாகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. 13 வசனத்தை பாருங்க, அதை பற்றி சொல்லும் பொழுது அதே 2 தீமோத்தேயு 3:13. பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள், எத்தர்கள்னு சொல்லியிருக்கு, ஏமாற்றுகிறவர்கள், சரியா, பொல்லாதவர்கள், கொடியவர்கள், சுயநலம் உள்ளவர்கள், தங்களுக்கு ஆதாயத்தை தேடுகிறவர்கள், பொல்லாதவர்கள், எத்தர்கள், ஏமாற்றுகிறவர்கள், நுழைகிறவர்கள், சரியா, சபையை ஏமாற்றுகிறவர்கள். பிசாசு எப்பயுமே கொம்பும் பல்லும் வச்சுக்கிட்டுலாம் வரமாட்டான். எப்படிதான் வருவான்? ஏமாற்றுகிறவனாக வருவான். நீ சொல்லும் போலதான் சொல்கிறா, பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும், மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். முன்பு இருந்ததை காட்டிலும் நாட்கள் போக போக, கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க காரியங்கள் பெட்டர் ஆகாது, எப்படி ஆகும்? மோசமாகும். இதுவரைக்கும் இல்லாத கொடிய காரியங்கள், அந்திகிறிஸ்துவின் காலத்திலே கொடிய வஞ்சகம் இருக்க போகிறது. ஆனால் அதனுடைய நிழல் எப்பயே இருக்குது, எப்பயே இருக்குது. அதனால நாம் ஜாக்கிரதையாக இருந்து ஆக வேண்டும். அந்த எச்சரிப்பு தான் அந்த 3:1 தீமோத்தேயுக்கு இங்கே கொடுக்கிறார். கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எழுப்புதல் வராதுன்னு நான் சொல்லலை, அது ஒரு சில வரலாம், நம்மத்திலும் வர வேண்டும். ஆனால் வேதம் சொல்கிற எச்சரிப்பு என்ன? மோசமான காலங்கள் தான் வரும். சபை இன்னும் கேவலமான நிலைமைக்கு இழுக்கப்பட்டு போகத்தக்கதான எல்லா சூழ்நிலைகள் வரும். அதுதான் இந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். சரியா, அந்த 2, 3, 4 இந்த 3 வசனங்களிலும் பார்க்கும் பொழுது கடைசி நாட்களிலே சபையின் மக்கள், சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் அல்லது சபையின் வேஷத்தை தரித்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற அந்த போர்வையை போர்த்தினவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுவார்கள் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 துவக்கத்தில் சொல்லும்போது நம்ம கடந்த வாரம் படித்தோம், மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள்? தற்பிரியராயிருப்பார்கள், லவர்ஸ் ஆஃப் தெம்செல்ஸ், தங்களை மட்டுமே நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள், தங்களை மட்டும் நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதுதாங்க அந்த 3 வசனத்தினுடைய சாராம்சமே அதுதான். அதனுடைய விளைவு தான் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பணப்பிரியராக இருப்பாங்க. பணம் எதுக்காக? தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. சாதாரணமாக கள்ள உபதேசம் கொண்டு வருவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? போன முறை நான் எடுத்து வாசிச்சேன்னு சொல்லி தெரியல, 2 பேதுரில் நம்ம அதை வாசிக்கிறோம். தந்திரமான வார்த்தைகளாலே சபையின் மக்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்துகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? 2 பேதுரு 2:3 பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். அவங்க ஏன் அப்படியெல்லாம் தவறான உபதேசத்தை உள்ளே கொண்டு வராங்க? ஜனங்களை கவரத்தக்கதான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். சத்தியத்தை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, வேதம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி கவலை இல்லை, எப்படி பேசினால் ஜனங்களை தங்கள் பக்கமாக இழுக்கலாம் என்று சொல்லி அவள் ஏன் தேடுகிறாள்? அந்த ஆத்துமாக்களை எப்படியாவது ஆதாயம் பண்ணி தேவனுக்கு பிரியமாய் மாற்றிவிட வேண்டும் என்ற ஆசை கிடையாது அவங்களுக்கு. என்ன, தங்களுடைய மக்களாய் மாற்றிவிட்டால் தங்களுக்கு அவர்கள் ஆதரவாய் இருப்பார்கள், தங்களுக்கு காணிக்கை கொடுப்பார்கள், தங்களுடைய பலம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம். அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கேயும் அதான சொல்லப்பட்டிருக்கிறார். அவங்க பணப்பிரியராக இருப்பார்கள். ஏன் பணப்பிரியராக இருக்கிறார்கள்? அவர்கள் தங்களை நேசிக்கிறவர்கள். அந்த 4 வசனம் கடைசிக்கு பாருங்களேன், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருப்பார்கள். அவங்க தேவனை நேசிக்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் தேவனை நேசிப்பானால் யாரை நேசிக்க மாட்டான்? தன்னை நேசிக்க மாட்டான். யோவான் ஸ்நானம் சொல்லும் பொழுது அவர் பெருகவும் தான் சிறுகவும் வேண்டும், பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் சொல்கிறார் பவுல் சொல்லும் பொழுது. ஆத்துமாக்களுக்காய் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவுமே விரும்புகிறேன் சொல்கிறார். இதுதான் தேவனுடைய மக்கள். தேவனை நேசிக்கிற மக்களுடைய தன்மை என்னன்னு சொன்னால், அவங்க தேவனை நேசிக்கிறதுனால தங்களை நேசிக்க மாட்டாங்க. பணம் அவங்களுக்கு பொருட்டு அல்ல, தங்களுடைய சுகமும் தங்களுக்கு பொருட்டு கிடையாது. யார் தான் வேணும்? ஆண்டவர் வேணும். அப்படியானால் அவர்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுனாலே ஆண்டவருடைய ஜனங்களை நேசிப்பார்கள். ஆண்டவருடைய ஜனங்களை நேசிக்கிறதுனால அதற்காக தங்கள் ஜீவனையும் என்ன பண்ணுவாங்க?
கொடுக்க ஆயத்தமாக இருப்பார். இவங்களை பாருங்க, தற்பிரியராக இருக்கிறாங்க, தங்களை நேசிக்கிறவர்கள். அதனுடைய அதான் அவர் ஒருத்தர் சொல்றாரு, அந்த தற்பிரியர் தங்களை நேசிக்கிறதுன்றது ஒரு பைப்பம், அதுக்குள்ளேருந்து வரதெல்லாம் மீதின்னு சொல்றாரு. மீதி சொல்லப்பட்ட காரியம், ஒரு மனுஷன் தன்னை நேசிக்கிறவனாய் இருப்பானால் அவனுக்குள்ளேருந்து வரப்போகிற எல்லா காரியங்களும் என்ன, கீழே சொல்லப்பட்ட 2, 3, 4 வசனங்களே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியம் அதை ஒரு முறை வாசிடலாம். பின்பதாக சபை சரித்திரத்தில் எப்படி நடந்திருக்கிறது, சபை எப்படி பரிதாபமான நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டன்றதை லேசாக சொல்லிட்டு மீதி வசனங்கள் 9 வரைக்கும் இன்றைக்கு நம்ம பார்த்து முடிக்கலாம். பணப்பிரியராயிருப்பார்கள், வீம்புக்காரராயிருப்பார்கள், அகந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள், பெருமை இருக்கும். பெருமை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, தன்னை உயர்த்தும் பொழுது மற்றவன் என்ன பண்ணுவாங்க, தூஷிப்பார்கள். என்ன, தங்களை மட்டும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். ஏன் இன்னைக்கு கீழ்ப்படுகிறது இல்லைன்னா, பிள்ளைங்க வந்து நாங்கள் விரும்புறதை நாங்கள் செய்யணும், அவங்க தங்களை நேசிக்கிறதுனால தான். தாய் தகப்பன்மார் எப்படி வேதனைப்படுவாங்க, அவங்களுக்கு அது எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. தங்களுடைய எண்டு வந்து தங்களுக்கு பிரியமானதாக இருக்கும். இது வந்து பொதுவாக அந்த உலகத்திலேயே அது அப்படி தான். அது எங்கேயும் வந்துடுச்சு, சபைக்குள்ளே வருகிறது. எபேசு சபைக்கு தான் அதை எழுதுகிறார். எபேசு சபையை ஒழுங்குபடுத்த தீமோத்தேயு இங்கே அனுப்பின அவர், அந்த சபை உலகமே சபைக்குள்ளே வந்துருச்சு, அதை செய்யப்படுத்தும்படியாக சொல்கிறார். கடைசி காலத்தில் எப்படிப்பட்டவங்க மக்கள் இருப்பார்கள் என்பதை ஊழியனாகி இருக்கிற தீமோத்தேயுக்கு அங்கே எழுதுகிறார். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாய். இன்றைக்கி வந்து இதை படிக்கும்போது நம்ம சபையை மட்டும் மனசில் நினச்சிட்டு இருக்காதிங்க, மொத்தமாக கிறிஸ்தவத்தை யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கிறது இன்றைக்கு என்று சொன்னால், 5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பக்தியின் வேஷம் மட்டும்தான் இருக்குது, ஆடை மட்டும்தான் கிறிஸ்தவம் என்ற ஆடை இருக்கிறது, உள்ள என்ன இல்லை, அதற்கான வல்லமை இல்லை. தேவ பலனை மறுதளிக்கிறாங்க. அதான் இன்றைக்கு பார்க்கிற முழு கிறிஸ்தவம். இன்றைக்கு மட்டும் இல்லைங்க, அது ஆரம்ப நாட்கள்லேருந்து அப்படிதான் ஆயிடுச்சு. தேவன் நம்மிடத்தில் சில காரியங்கள் எதிர்பார்க்கிறார். நம்ம வந்து அப்படிப்பட்டவங்களாம் மாறிவிட கூடாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, யாரை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மக்களாக மனுஷனாக இருப்பீங்கன்னா இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஆண்டவர் கொடுத்த கற்பனை இதுதான், உன் ஆண்டிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். ஆவி ஆத்மா சரீரம் சரியா, அந்த ஃபுல் ஹோல்னஸ், முழுமையாக என் சரீரம் ஆண்டருக்காக இல்லை, அது மட்டும் இல்லை, என் ஆத்மா ஆண்டருக்காக மட்டும் இல்லை, என் ஜீவனும் யாருக்காக தான், ஆண்டருக்காக. அதை தான் அங்கே ஆண்டு சொல்கிறார், உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்தது சொல்கிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. எங்கேயுமே வேதாகமும் உன்னிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லி வேதம் சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்டளை வேதாகமத்தில் கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது, ஏற்கனவே அதை தானே செஞ்சிட்ருக்கோம், ஏற்கனவே அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒருத்தர் என்னை மதிக்கலைன்னு ஒன்று பயங்கர கோபம் வருது, ஏன் வருது, நான் என்ன பண்ணுறேன், என்ன ரொம்ப நேசிக்கிறேன், என்ன ஒருத்தர் மதிக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன், மதிக்கலைன்னு பயங்கர கோபம் வருது. அப்போ அந்த மதிப்பை தேடுவதற்காக நான் சண்டை போடுறேன், வாதம் பண்ணுறேன், அவனுக்கு எதிர்த்துன்னு இருக்கிறேன். எல்லாமே பேசிக் என்னன்னு சொன்னால், நான் என்னை நேசிக்கிறதுனால தான். அதுதான் இங்கே பெரிய லிஸ்டே சொல்லப்படுறேன். தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள். போன தடவை நான் சொன்னேன், நன்றி நம்ம எப்பொழுது சொல்லுவோம், நான் ஒன்றும் இல்லை, என் தெய்வன் தான் எனக்கு எல்லாம் செய்தான்னு சொல்லி நான் இன்றைக்கு நான் நினைப்பேனோ அப்போ தான் என்ன பண்ணுவேன், நன்றி சொல்லுவேன். எல்லாமே நான் தானே, நான் என்னை நேசிக்கும் பொழுது எல்லாமே நான் செய்கிறேன் என்று நினைக்கும் பொழுது நான் யாருக்கு நன்றி சொல்ல முடியும், எனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதுதான் அந்த ஆயக்கார் பரிசேயன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உபவாசம் எடுக்கிறேன், என்ன பாருங்க, என் அழகை பாருங்கன்னு சொல்கிறான். ஆனால் பாவியான மனுஷன் அந்த பரிசு ஆயக்காரன் என்ன சொல்கிறான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், கிருபைக்காய் கெஞ்சுகிறான்,
கிருபை பெறும் பெறும் பொழுது அவன் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தை தொட்டு கண்ணீரினாலே தன் பாதத்தை தொடைத்து அதுக்கு அந்த சீமோன் இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது அதிகமாய் மன்னிக்கப்பட்டால் அதிகமாய் நேசிக்கிறார். அப்ப யார் ஒருத்தர் அங்கே ஆண்டவரை நேசிப்பாங்கன்னு சொன்னா எல்லாமே அவரிடத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி ஒருவன் எண்ணும் பொழுது பெருமை வந்துருச்சுன்னா ஒன்றுமே இல்லை, அது எல்லாமே இருக்கிறது. அகந்தை, தூஷணம், தாய்தாப்பன் கீழ்ப்படியாமை, நன்றி இல்லாத நிலைமை, பரிசுத்தம் இல்லாத ஒரு நிலைமை, மூன்றாசனத்தில் சுவாப அன்பில்லாதவர்கள். சுவாப அன்புன்னு சொன்னால் இயற்கையான அன்பு. நான் போன முறை சொன்னேன், உங்களை நான் நேசிக்கிறது சுவாப அன்பு கிடையாது, சுவாப இயற்கையாக நான் இன்னொரு உங்களை நேசிக்க முடியாது. ஆனால் இயற்கையாக என் மனைவியை என் பிள்ளைகளை நான் நேசிப்பேன். இயற்கையா நான் தேவனை கூட நேசிக்கிறவன் கிடையாது. ஆனா ஒரு கேடுகட்டவனுக்கு கூட தன் மனைவின்ற ஒரு உணர்வு உண்டு, அதுதான் இயற்கையான சுவாபம். நாய் தன் குட்டியை நேசிக்கும், கோழி தன் குஞ்சுகளை நேசிக்கும், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. நமக்கு வேணா என்ன கண்ணங்கரைன்றது கன்றாவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு என்னவா அது பொன் குஞ்சு. ஏன்னா அதான் இயற்கையானது. அந்த சுவாபம் கூட இல்லாமங்க, சுவாப அன்பு கூட இல்லாமல் போய்விடும் இந்த கடைசி நாட்களிலே. இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கமில்லாதவர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும். சரி, நல்லவங்களை பகைப்பாங்க, அது இந்த உலகத்தில் பார்க்குறோம், சபைக்குள்ளேயே பார்க்குறோம். நல்ல போதவர் வந்தால் இவரை தூக்குறா, இவர் வேண்டாம், ஏன்னா இவர் என்ன பண்ணுறார், கண்டித்து கண்டித்து பேசிகிட்டே இருக்கிறாரு, நம்மளுக்கு சாதகமாக அவர் பேச மாட்டுறாரு. அதான் அவங்களுக்கு இன்றைக்கி நடக்கிற ஒரு காரியம். சரியா, நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள். சரியா, இதான் இன்றைக்கு இருக்கும் என்று சொல்கிறார். இதை நாம் கண்கூடாக இன்றைக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே நாம் பார்க்கிற ஒரு காரியம் இது நடக்கும் என்று சொல்கிறார். சரி, சரித்திரத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவம் என்ற பெயரிலே சபையானது ஜனங்களை பரலோகத்துக்கு அனுப்புவதற்கு பதிலாக எங்கே தான் அனுப்பிச்சு, நரகத்துக்கு அனுப்பிச்சு. சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சுவாமி இருந்தப்பே ஆண்டவருக்காக சொல்கிறார், ஒரு மனுஷனை நீங்கள் வந்து உங்களுடைய யூத மதத்தில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக கடல் கடந்து போகிறீங்க, அவனை என்னவா வைக்கிறீங்க, பயங்கரமான நரகத்தின் மகனாக மாற்றுறீங்க சொல்கிறார். அப்போ எந்த பீரியட்லையே பாருங்க. அப்போ சபை அந்த காரியத்தை செய்தது அந்த 500வது ஆண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 500லிருந்து 1500 வரைக்கும் ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் வந்து சாக்ரமெண்டலிசம், அதாவது சடங்காச்சார வழிபாடுகளிலே சபை மூழ்கியது. கிறிஸ்து தான் மனிதனை ரட்சிக்க முடியும், ஆனா கிறிஸ்து இல்லை சபை தான் மனுஷனை ரட்சிக்க முடியும். நீ இவ்வளவு காணிக்க கொடுத்தன்னு சொன்னா நீ எங்க போகலாம், பரலோகத்துக்கு போகலாம். நீ சபைக்கு விரோதமா எதுவும் பேசினா நரகத்துக்கு போவ. இந்தந்த வழிபாடுகளை நீ செய்தாயானால், இந்த காணிக்கைகளை நீ கொடுப்பாயானால் உனக்கு என்ன உண்டு, பரலோகத்திலே ஆசீர்வாதம் உண்டு. ஒரு மனிதன் மரித்த பின்பு கூட சில சடங்குகளையும் காணிக்கைகளையும் அவன் செலுத்தினால் அவன் அப்படியே உயர்ந்து உயர்ந்து எங்கே போயிடலாம், பரலோகம் போகலாம், பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கலாம். அதனால்தான் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் அவர் வந்து தவறான உபதேசம் என்று சொல்லி அவர் கடிந்து கொண்ட பொழுது, யாருக்கு விரோதமாக நீ பேசுகிற, சபைக்கு விரோதமாக பேசுகிற, தேவனுக்கு விரோதமாக பேசுறத பற்றி கவலை இல்லை, வேத வசனத்துக்கு எதிராக போகிறத பற்றியும் கவலை இல்லை, நீ சபைக்கு விரோதமாக பேசக்கூடாது. அது வந்து பயங்கரமான தெய்வ தூஷணமாக அவங்க எண்ணினார்கள். அது அந்த பீரியட், அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு ரட்சிப்பு ரட்சிப்பின் பாதை எடுத்து காட்டப்படவே இல்லை. அநேக மக்கள் பரிதாபமாக அந்த நாட்களிலே எது சத்தியம் என்று அறியாமல் போனார்கள். அப்ப எதுதான் இருந்துச்சுன்னா கிறிஸ்தவம் என்ற போர்வை இருந்ததே ஒழிய தேவனுடைய வசனம் அந்த நாட்களிலே பிரசங்கிக்கப்படவில்லை. அதுக்கு பின்பதாக 1800ஆம் ஆண்டிலே சரியா, அதுல 2வது ஆபத்து என்ன, ரேஷனலிசம் அதாவது பகுத்தறிவு கொள்கை வந்துச்சு.
எது மேல் என்ன என் புத்திக்கு எட்டுகிற காரியத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது என் புத்திக்கு சரியென்று பட்டால் அதை ஏற்றுக்கொள்வோம், சரியென்று படாததை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவங்க எண்ணினார்கள். பகுத்தறிவு தெய்வமாக மாற்றினார்கள். என் மூளைதான் தீர்மானம் எடுக்க வேண்டும் எது சரி எது தவறு. வேதம் சொல்லுகிறது முக்கியம் அல்ல. நம்ம இன்றைக்கு நம்ம எப்படி நினைக்கிறோம், விசுவாசம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது அதுதான் நம்முடைய ஆதாரம், அதுதான் நம்முடைய தூணாக இருக்கிறது. என்னுடைய மனிதனுடைய அறிவு என்ன சொல்லுகிறது முக்கியம் இல்லை. ஆனால் இன்றைக்கும் பகுத்தறிவு கொள்கை உள்ளவர்கள் இருக்காங்கன்னா பகுத்தறிவு கொள்கையினுடைய ஒரு பகுதி தான் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள். தெய்வம் உண்டு சொல்லுகிறவன் மடையன்னு சொல்லுவான். ஏன்னா நீ பகுத்தறிவு இல்லாதவன், சிந்திக்க அறியாதவன், மூட நம்பிக்கை உள்ளவன் சொல்லி சொல்லுவான். அது அந்த நாட்களிலே உருவான ஒன்று பகுத்தறிவு வாதம். இந்த பகுத்தறிவு வாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேதத்தினுடைய அற்புதங்களை நம்புகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ போதனைகளுக்குள்ளே கிறிஸ்தவ வேதாகம கல்லூரிகள் இன்றைக்கு போதிக்கிறது வேதாகமத்தில் உள்ள அற்புதங்களெல்லாம் நம்ப முடியாது. அதெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தேவன் எழுதி வச்ச காரியமே ஒழிய அப்படியெல்லாம் நடக்க முடியாது. தீர்க்க தரிசனம்னு சொல்லி ஒன்று இருக்க முடியாது. மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உண்மையாக இருக்க முடியாது. இப்படியெல்லாம் நடக்க சாத்தியமில்லை என்று சொல்லி இன்றைக்கும் தீர்க்க தரிசனத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அதனால தான் தானியல் புஸ்தகம் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் யாராலும் அதெல்லாம் சும்மா ஒரு கற்பனையாக எழுதப்பட்ட காரியம் சொல்கிறாங்க. ஏற்றுக்கொள்கிறதில்லை, பகுத்தறிவாளர்களாக அதை சபை பாதித்தது. இன்றைக்கும் சபைக்குள்ளே அது இருக்கிறது. சரியா, சபை என்று சொன்னால் நம்ம சபையை சொல்ல, மொத்தமாக கிறிஸ்துவின் சபை என்று சொல்லப்படுகிற அந்த போர்வைக்குள்ளாக இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த கொள்கையாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு காரியம், 1900 ஏற்பட்டதுன்னா ஆர்த்தடாக்ஸிசம், கட்டுப்பாட்டு கொள்கை உள்ளவர்கள். இந்த நேரத்தில் வந்து இந்த மார்ட்டின் லூத்தர், வேதாந்த மொழிபெயர்த்தினோர் வில்லியம் டிண்டேல், அவங்கெல்லாம் வந்து வேதாந்த மொழிபெயர்த்து கொண்டு வந்து இந்த நாட்களில் புதிய ஏற்பாடு ஒவ்வொரு தனி மனுஷனுடைய கையிலையும் கிடைத்த ஒரு காலம். ஆனால் அவங்க வேதத்தை வாசிக்கலை. வேதம் என்ன சொல்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதத்தின் ஆழத்தை அவர்கள் ஆராயவும் இல்லை. வேதம் நம்மை என்றைக்கும் குற்றப்படுத்துகிறது என்று தான் சொன்னார்களே ஒழிய வேதத்தின் சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. சரியா, அதை மேலோட்டமாக பார்த்து அப்படியே போய்கொண்டிருந்தார்கள் ஒழிய அது சில கட்டுப்பாடுகளை விதித்து அவங்க போயிட்டே இருந்தாங்களே ஒழிய வேறொன்றும் அவர்களும் செய்யவில்லை. அதன் பின்பதாக பொலிட்டிசிசம், அதாவது அரசாங்கம் சபையை தன் கையில் எடுத்தது. ஜெர்மனில் அதிகமாக நடந்த ஒரு காரியம். அதாவது ஹிட்லர் தானே ஜெர்மன், ஓகே, அவன் வந்து அவன் செய்ய போகிற காரியத்தை எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவத்தை தன் கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதற்காக சபையை அரசாங்கம் உள்வாங்கி கொண்டது. அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்கணும்னா அவன் வந்து அந்த பேர் வரமாட்டேது நாசியாக மாறணும். அந்த அரசாங்க கொள்கையை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கும். அரசாங்க கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் தான் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியும். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் சொல்லி அரசாங்கம் பறைசாற்றிட்டு. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது என்பதில்லை, எது என்ன சொல்ல வேண்டும், அரசாங்கம் என்ன சொல்லுகிறது. இதெல்லாம் இந்த வழியில் தாங்க சபை கடந்து வந்துச்சு. இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துருக்குறோம் சொன்னால் சரியான சத்தியத்தை படிக்கக்கூடிய கிருபை நமக்கு கிடைத்திருக்குன்னு சொன்னால் யாருக்கு நன்றி செலுத்தணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பயங்கரமான காலகட்டத்துக்குள்ளாக சபை கடந்து வந்தது. இன்றைக்கும் அந்த சபையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதுங்க. அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்லுகிறேன். இன்றைக்கும் நம்ம நாட்டில் கூட அதுக்கு முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. சரியா, போதவர்கள்லாம் யாருடைய ஊழியர்களாக மாறிடணும், அரசாங்க ஊழியர்களாக மாறிடணும். சபையெல்லாம் யாரு கீழே வந்துடணும், அரசாங்கத்துக்கு கீழே வந்துடணும். வந்துட்டா எனக்கு சம்பளம் எங்கேருந்து வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி வந்துடும், அதுவா முக்கியம். ஆனால் சபையை அதுக்கப்புறம் யார் சொல்கிறதான் கேட்கணும், அரசாங்கம் சொல்வதை கேட்க வேண்டும். எது ஓரத்துக்கு போய் ஆகணும், கையில் இருக்கிற வேதாகமும் ஓரத்துக்கு போய் ஆக வேண்டும். அரசாங்கம்
வேதத்தை ஒதுக்கி தான் சொல்லுகிறதை சபை செய்ய வேண்டும் என்று சொல்லு. அதான் ரஷ்யாவில் நடந்தது, ஜெர்மனில் நடந்தது, அநேக பெரிய நாடுகளில் அது நடந்தது. இன்றைக்கு அதனுடைய பாதிப்பு பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் பேப்டிஸ்ட் கொள்கையில் வந்து ஒன்று வந்து செப்பரேட்டிசம் சொல்லுவாங்க, செப்பரேஷன் சொல்லுவாங்க. முழுமையாக அரசாங்கத்துக்கும் சபைக்கு என்ன கிடையாது, தொடர்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சபை தேவனுடைய சரீரம், சபைக்கு தலை கிறிஸ்து மட்டும்தான். யாருடைய ஆளுகையிலா நம்ம இருக்கிறோம், தேவனுடைய ஆளுகையிலா இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சபையில் வந்து நான் போதகராக இருந்தாலும் என்னுடைய சபை அல்ல, இது யாருடைய சபை, தேவனுடைய சபை. சபையை வழி நடத்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மெய்ப்பன், சிறிய மெய்ப்பன், அவர் பிரதான மெய்ப்பனாக இருக்கிறார். அப்போ நமக்கு வழிகாட்டியது தான் தேவனுடைய வசனம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதில் நாம் கவனமாக போகாத பட்சத்தில் பாரம்பரியங்களுக்கோ சில கட்டுப்பாடுகளுக்கோ வேற எந்த கொள்கைகளுக்குள்ளோ உள்ளே இடம் கொடுப்போமானால் என்னாயிரும், இது ஓரத்துக்கு பாருங்க, இது ஓரத்துக்கு பாருங்க. அடுத்ததாக வந்ததுன்னு சொன்னால் 1950 வந்ததுன்னா எக்யூமினிசம் நம்ம நாட்டிலையும் பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கும் எக்யூமினிசம் இருக்கிறது, சரியா? நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சிஐசியில் இங்கே பார்த்துருக்கலாம், எல்லா தெய்வமும் ஒன்று தான். நம்ம கிறிஸ்தன் சொல்கிறோம், அவங்க கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க. நம்ம மேரின்னு சொல்கிறோம், அவங்க மாரின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒன்று தான், எல்லா வழிகளும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேருகிறதான்னு சொல்லி சிஎஸ்ல இன்றைக்கும் அது முக்கியமான ஒரு இது. நிறைய பேருக்கு தெரியாது, தாங்க என்ன நம்புறோம்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எக்யூமினிசம், அதாவது தேவனுடைய வசனம் முக்கியம் இல்லை, போதனை முக்கியம் இல்லை. அதாவது டாக்டரின் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஸ்பீக் அபவுட் லவ், அன்பை பற்றி பேசுங்க, கைகோர்த்து போவோம், எல்லாரோடும் எல்லாரும் சேர்ந்து போக வேண்டும், அதுதான் இன்றைக்கு அவசியம் சொல்லி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தாங்க எக்யூமினிசம். 1960 எக்ஸ்பீரியன்ஷியலிசம், அனுபவத்துக்குள்ளாக, அதாவது மாடர்ன் கரிஸ்மேட்டிக் மூமெண்ட்ல அந்த காரியம், அனுபவம் தான் முக்கியம், வேத வசனம் முக்கியம் இல்லை. வேத வசனம் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து எல்லாரும் நீ பாஷை பேசுறாங்கல்ல, அப்போ வந்து அது உண்மையாக தானே இருக்க முடியும். பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பேசுறாங்கள, அப்போ அது பொய்யா இருக்க முடியுமா? தேவன் எனக்கு அந்நிய பாஷை கொடுத்துருக்கிறாரே, அது எப்படி அப்படி சொல்லி அனுபவத்தை சார்ந்து போகிற தரிசனம். நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நான் நரகத்துக்கு போயிட்டு வந்தேன், தேவன் என்னோடு கூட உட்கார்ந்து எல்லா காரியங்களையும் பேசினான், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம், திடீர்னு நினச்சி ஒருத்தன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. இதை கேட்குறோமா கேட்கலையா? இன்றைக்கு நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறோம். இது எக்ஸ்பீரியன்ஷியலிசம். இது 1960 இந்த அந்நிய பாஷை என்ற அந்த காரியம் ஒரு பெண் மூலமாக தான் உள்ளே நுழைந்தது. சரி, 1960 அதுக்கு முன்னாடி கிடையாது. கொரிந்து சபையில் ஒரு குழப்பம் இருந்தது, அதை ஞாயிற்றுக்கிழமை படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் 1960 இது நுழைந்தது. பின்பதாக தான் அது நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது. இன்றைக்கும் அதுதான் இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு எல்லாம் நாங்கள் சொப்பனம் கண்டோம், தரிசனம் கண்டோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய அனுபவத்தை முன்வைத்து எதை ஓரத்துக்கு கொண்டு போயிடுறாங்க, தேவனுடைய வசனத்தை. வேதம் என்ன சொல்லுகிறேன்னு சொல்லி இன்னைக்கு படிக்க மக்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சிறு வயதிலிருந்து போதிக்கப்படவில்லை. வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவு இல்லாதனால பயங்கரமான குழப்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இது 1960 1970 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவிசம் அப்படி சொல்லி ஒரு, அதாவது அகநிலைவாதம் என்று சொல்லப்படுகிறது தமிழில் சொல்லணும்னா. அது வந்து அதாவது சைக்காலஜிக்கல் இந்த கவுன்சிலிங்லாம் அதிகமாக அதை பயன்படுத்தினாங்க. அதாவது மனுஷனை பற்றி வேதாம் என்ன சொல்லுதுன்னா, நாம் பலனற்றவளாக இருந்த பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். நீ பாவத்தினாலே பாதிக்கப்பட்டபடினாலே உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ யாரை சாரணும், பாவியாகி என் மேல் கிருபியாயிரும், ஆண்டவரே எனக்கு உதவி தாரும், தேவனை சார்ந்திருக்க வேண்டும், நீ அப்ப வெற்றி கொள்ளலாம்னு சொல்கிறார். நம்மை தூக்கி எடுக்க தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். தாவி சொல்லும்போது என்னை உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கினான், என்னை புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினான். வேதம் என்ன சொல்லுன்னா, நீ யாரை சார்ந்து கொள்வது, தெய்வனை சார்ந்து கொள். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே பலன்லாம் யார்கிட்ட தான் இருக்கு, ஓன்ட்ட தான் இருக்கு, உன்னால செய்ய முடியும். நீ இப்படி செஞ்சனா, நீ இப்படி எல்லாம் நடந்து கொண்டனா என்ன பண்ணிடலாம், வேலை மேல வந்து விடலாம். சப்ஜெக்டிவிசம் சொல்லுவாங்க, அகநிலை.
உள்ளுக்கு தான் பலன் இருக்கு. நீ தான் உன்ட்ட தான் பலன் இருக்கு. நீ எஞ்சிடலாம், தெய்வம் உனக்கு தேவை இல்லை. சரியா, இது எல்லாமே பயங்கரமான விளைவுகளை சபைக்குள்ளே கொண்டு வந்தது. நிறைய பேரை போர்வை கிறிஸ்தவம், ஆனால் எதை விட்டுட்டாங்க, தேவனுடைய வசனத்தையும் அதனுடைய ஆழங்களையும் விட்டதுனால. போர்வை கிறிஸ்தவம் என்ற போர்வை இருந்தது, ஜனங்கள் எங்கே போய் சேர்ந்தாங்க, நரகத்துக்கு போய் சேர்ந்தாங்க. இன்றைக்கும் நம்மை சுற்றி இருக்கிற சில சபைகள் அப்படி தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அதை ஜீரணிக்கக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்கான்றது தெரியல. மற்றவங்களை நியாயம் தீர்ப்பதற்காக நம்ம இங்கே கூடி வரல, ஆனால் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு நாம் ஏன் எப்போ கூடி வந்தாலும் வேதத்தை படிக்கிறோம். சரி, மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வசனம் மட்டும்தான் மனுஷனை விடுதலை ஆக்க முடியும். ஏன்னா அதுதான் நம்மை, அதாவது புது சிருஷ்டியாக மாற்றுகிறது. தேவனுடைய வசனம் எப்படி ஒன்றுமில்லாதிலிருந்து உலகத்தை உருவாக்கினதோ, அதுபோல மரித்து போய் கிடக்கும் மனுஷனை உயிருள்ளவனாய் மாற்றுவது தான் தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அதை நாம் இரவும் பகலும் படிக்க வேண்டும். தாவீது அழகாக சொல்கிறான், இரவும் பகல் அதன் மேல் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாய்க்கும். சபை நம்மை ரட்சிக்கவே ரட்சிக்காது. ஆனால் சபை வெறி வேணாங்க, நடிக்கிட்டே தான் சொல்லுவேன், நான் இந்த சபையை சேர்ந்தேன். நீ எந்த சபையை சேர்ந்தவனா இருந்தானே, இதை ஒழுங்காக நேசிக்கிறியா, அதான் முக்கியமான ஒரு காரியம். வேதவசனத்தை படிக்கிறோமா, அதுதான் முக்கியமான ஒரு காரியம். பேப்டிஸ்ட் சபையில் இருக்கிறதுனால பரலோகம் போக முடியாது. ஆனால் அதனால் அதில் இருக்கிற ஒரு நன்மை என்ன, வசனத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், படிச்சுட்டே இருக்கோம். வசனத்தை படிக்கிறதுனால இல்லை, அந்த வசனத்தை என்ன பண்ணணும், நீங்கள் நேசிக்கணும், அந்த வசனத்தில் வேறுன்ற வேண்டும். அப்போ தான் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவங்களாம் மாற முடியும். ஆனால் சபை பரிங்களமாக போயிடுச்சு. இதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? சரி, நான் இப்போ சொன்ன எல்லாமே இன்றைக்கு இருக்கிறது. சரி, அந்தந்த காலகட்டத்தில் ஒன்று தோன்றினது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிறது. ஆனால் வெளியில் யார் அவர்கள், கிறிஸ்தவர்கள். இதே வேதாமத்தை தான் தூக்கி கொண்டிருக்கிறாங்க, இதே ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அவருடைய அற்புதத்தை நம்புகிறதில்லை. இதே ஆண்டவரை பற்றி பெருமையாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, நியூ இயர் கொண்டாடுறாங்க, ஆனால் வேதவசனத்தை அவங்க படிக்க மாட்டாங்க. வேஷம், அது 5வது வசனம். 5வது வசனத்தை வாசிக்கலாமா? வேத பக்தி, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவளாயும் இருப்பார்கள். இது கடைசி காலத்திலே வரப்போகிற ஒரு பயங்கரமான காரியம். கடைசி காலம் எப்போ ஆரம்பிக்கும், இனிமே ஆரம்பிக்க போதா, ஏற்கனவே நடந்துட்டு தாங்க இருக்கு. அந்த காரியத்தை நான் உங்களுக்கு இதில் சொன்னேன். இதை எப்படி நம்ம அடையாளம் கண்டு கொள்வது? சரி, நான் சொல்ல போகிற ஒரு 4-5 காரியங்களை கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. அது இந்த 9 வசனத்துக்குள்ளே தான் வருது. சரி, 4 காரியங்கள். முதலாவதாக, அவர்கள் தங்களை மட்டுமே நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த மக்கள் யாரை நேசிக்கிறவர்களாக இருப்பாங்க? உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் யாரை நேசிப்பார்கள்? தேவனை மட்டும்தான் நேசிப்பாங்க, தங்களை கூட நேசிக்க மாட்டார்கள். அப்ப இவர்கள் தங்களை மட்டுமே நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதுதாங்க முதல் 2-3 வசனம், 4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அது பார்த்தீங்கன்னா அவளுடைய குணங்கள், அவருடைய வாழ்க்கை நம்ம கவனிக்கணும். த ட்ரூத் அண்ட் வெர்ச்சு, அதாவது நல்லொழுக்கம். சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கேருந்து இருக்கும் ஒழுக்கமும் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், வரங்களினாலே அவர்களை அறிவீர்கள் சொல்லி வேதம் சொல்லவில்லை. எதனால தான் அறியவீர்கள்? கனிகளினாலே அவர்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பலமுறை, பிசாசு எதை டூப்ளிகேட் பண்ண முடியும், வரங்களை டூப்ளிகேட் பண்ண முடியும். அவனால் அந்நிய பாஷை பேச முடியும், அவனால் அற்புதம் செய்ய முடியும், அவனாலே என்ன செய்ய முடியும், நிறைய காரியங்கள். வேத வசனம்லாம் பேச முடியுங்க, வேத வசனம் ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஏசாமிட்டே போய் பேசியிருக்கேன் இல்லையா, எப்படிப்பட்ட கில்லாடியாக இருக்கணும், வார்த்தையாக இருக்கிற அவரிடத்துலேயே போய் எதை பயன்படுத்துகிறான், வார்த்தையை பயன்படுத்து.
அப்போ நீங்களும் நானும் அவனுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அப்போ வேத வசனத்தை அவனால் பேச முடியும், அவன் நிறைய நல்லவன் மாதிரி நடிக்க முடியும். அவனால் இரக்கம் பாராட்டுகிறவன் போல் இருக்கலாம், ஊழியம் செய்வான், செய்கிறது போல் அதனை காட்ட முடியும், ஆனால் அவன் வஞ்சகன். சரியா? அதான் அந்த 13 வசனம் சொல்ற, பொல்லாதவர்களும் எத்தர்களும் அவங்க, பிசாசு எத்தன் ஏமாற்றுகிறவன், ஆனால் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருப்பான். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓனாயாயிருப்பான். வேதம் சொல்லுகுது, நான் சொல்லலை. சரியா? அதனால யோவான் சொல்லுகிறது போல எல்லா ஆவிகளையும் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அது தேவனால் வருகிறதா என்பதை என்ன பண்ணும், இந்த வசனத்தை வாசிக்கலாமா? என்ன எங்கே இருக்குது நீங்க சொல்லுங்க, பைபிளில் தான் இருக்குண்ண, எங்கே இருக்குது? 1 யோவான் 4:1 இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நான் தெரிஞ்ச வசனத்தை அடிக்கடி எடுத்து வாசிக்கிறேன், அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? சரியா? ஒரு இது சொல்கிறேன் உங்கள்கிட்ட, குறித்து வச்சுக்கோங்க. நீ வேத வசனத்தை செல்லத்தில் வாசிக்காதீங்க, பைபிளை புரட்டிக்கிட்டே இருங்க. ஒரு வசனமாக யோசிங்க, அந்த வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்களே தேடி பாருங்கள். அப்படியே நீங்கள் 2-3 தடவை கண்டுபிடிச்சிங்க, அந்த வசனம் உங்கள் மனசுலேருந்து மறக்கவே மறக்க, மனப்பாடமாக கூட உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை, ஆனால் அந்த வசனம் எங்கே இருக்குன்ட்டு தெரியணும். சரியா? நான் யெகோவா சாட்சிகள்னு சொல்லி அந்த ஒரு மனுஷனோட பேசிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி. இங்கே ட்ரெயின் லேட் ஆனதுனால விழுப்புரத்தில் போய் சில மணி நேரங்கள் உட்காந்துருக்கேன்ட்டு. இப்போ எனக்கு சில வசனங்கள் வந்து ஆண்டவர் ஞாபகப்படுத்தின, நான் இதே வேலையில் இருக்கிறேன், அதனால் உங்களோட என்னை கம்பேர் பண்ணல, என்னோட உங்களை கம்பேர் பண்ணல, ஆனால் உங்களுக்கு வசனம் தெரிஞ்சால் மற்றவங்களோட என்ன பண்ணலாம், பேசலாம். அதுக்காக தான் கெஞ்சுறேன். சரியா? அறிவுக்காக இல்லை, மூளை பெருசாகிறதுக்காக இல்லை, ஆனால் வேத வசனம் தெரிஞ்சிச்சுன்னா, ஒன்று தாவீது சொல்கிற மாதிரி நீங்கள் பாவத்தை விட்டு என்ன பண்ணலாம், விலகலாம். எது சத்தியம் தெரியும், நிதானித்து பார்க்கணும்னா என்ன பண்ண முடியும், வசனம் தெரிஞ்சால் தான் நிதானிக்க முடியும். இவர் வித்தியாசமாக சொல்கிறாரே, பைபிள் இப்படி இல்லை சொல்லுது அப்படி தெரியும். வசனம் தெரியலன்னா என்ன நினைப்பீங்க, அவரும் பைபிள்லேருந்து தானே பேசுகிறாரு அப்படி சொல்லுவீங்க. சரியா? பிசாசும் பைபிள்லேருந்து தான் பேசும், ஆனால் அந்த வசனம் எதை பற்றி சொல்லுதுன்றது தெரியும். அதனால தான் சொல்கிறார் 1 யோவான் 4:1. 1 யோவான் 4:1 பாருங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க, முதல்ல நம்பாதீங்க. அப்படின்னா எல்லாத்தையுமே க்வெஸ்சன் பண்ணணும், இவங்க சொல்றது கரெக்டா, நிதானிக்க பழகணும். நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவிகளோ என்று சோதித்தறியுங்கள். எப்படிங்க சோதிக்கிறது? எதுதாங்க அளவுகோல்? வேதம் தாங்க அளவுகோல். இந்த வசனத்தில் இப்படி சொல்றார் அவரு. அப்போ வேதம் என்ன சொல்லுது, வேறு வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? வேத வசனம் தெரிஞ்சால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், நிதானித்து பார்க்கலாம். நமக்கு ஸ்கேலே எது தான், பைபிள் தான். எங்கள் சபை என்ன சொல்லுது அது இல்லை, ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது அந்த ஸ்கேலை வச்சு தான் நம்ம அளந்து பார்க்கணும். அப்போ எந்த இந்த ஆவிகள் தேவனால் உண்டானவிகளோ என்று சோதித்து பாருங்கள்னு சொன்னால் வசனம் நமக்கு தெரியணும். அதனால்தான் அவங்க வசனம் தெரியணும், மற்றவங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு. அடுத்தது மற்றவங்க செய்கிறது ரைட்டாக தப்பான்றதை நிதானித்து பாரு. சண்டை போடுறதுக்காக இல்லை, வாக்குவாதம் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, ஆனால் முதல்ல உங்களை காப்பாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்தவனை காப்பாற்றலாம். அப்போ அதுக்காக நம்ம செய்யணும். சரி? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ குணங்கள் வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். பெரிய அற்புதம் செய்கிறார், வல்லமையாய் பேசுகிறார் ஒருத்தர், சந்தோஷம், அவர் வரம் பெற்றவர், ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவ வல்லமையற்ற, பாவத்தில் விழுந்து போன, கேவலமான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா அவர் என்ன இல்லை, சரி கிடையாது. ரெண்டு சேர்ந்து போகணும். சத்தியம், அடுத்தது நல்லொழுக்கம், ஒழுக்கம், இது ரெண்டும் சேர்ந்து போகணும். சத்தியம் இருக்குமானால் அங்கே எதுவும் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், இருக்கணும். அப்படின்னா சத்தியம் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அர்த்தம். தாவீது என்ன சொல்கிறான், அவனுடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். அது எதுக்காக வைத்து வைக்கிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத அப்படி. இப்போ வசனம் சரியாக வைத்து வைக்கப்படுமானால் அது உங்களை எதுலேருந்து காப்பாற்றும்,
பாவத்திலிருந்து காப்பாற்றும், கேவலமான வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றும். அது உங்களை எச்சரிக்கும், தடுக்கும். ஆனால் அது இல்லைன்னு சொன்னால் விழுவோம், சரியா? அதான் கள்ள உபதேசத்தை கொண்டு வரல மக்களை பற்றி சொல்லும்போது, அவங்க மனசாட்சி சூடுண்ட பொய்யர்கள், ஏற்கனவே அவங்க மழுகி போயிட்டாங்க. ஈஸி அவங்களால் போய் பேச முடியும், போய் பேச வரலனால் அவங்களால் ஏமாற்ற முடியும், அவங்களால் மாய்மாலம் பண்ண முடியும். உண்மையான தேவனுடைய பிள்ளை தவறு செய்ய மாட்டான்னு சொல்லி வேதம் சொல்லலை, செய்து விடுவானானால் அவன் துணிஞ்சு வந்து பேச முடியாது, அவன் கதறி அழுவான். தாவீது ஒரு வருஷம் தாங்க அவனால் அடக்க முடிஞ்சு. அப்பயும் அவன் எப்படி இருந்தான்னு சொன்னா, நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, உம்முடைய கையின் மேல் பாரமா இருந்தபடினாலே என்னுடைய சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. அவருடைய தேவனுடைய கரம் அவன் மேல பாரமா இருந்துச்சு. அவன் தான் அடக்கடக்கி பார்க்கறான், ஆனா தேவன் அவனை நெருக்கிறாரு. வறட்சி அவன் வாழ்க்கையில வெளியே வந்துட்டான், அறிக்கை செய்கிறான். அதனால சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க சொல்றான். அவன் மூஞ்சிலிருந்தே கண்டுபிடிச்சிடலாங்க இவன் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. உண்மையான விசுவாசிக்கு அடையாளம் அதுதான். ஒருவன் பாவத்தை மறைத்து துணிந்து நின்று எல்லாவற்றையும் செய்வானானால் அவன் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லி அர்த்தம். எதை விட்டாச்சு? அவன் சத்தியத்தை விட்டு விலகி விட்டான்னு சொல்லி அர்த்தம், சரியா? அப்போ அந்த வாழ்க்கை, சரியா? வேதத்தை போதிக்கிறவங்க வந்து வேதத்தை போதிக்கிறாங்களா சொந்த கருத்துக்களை சொல்லுகிறார்களான்றதை நீங்கள் நிதானித்து பார்க்கணும். வேதத்தை போதிக்கிறார்களா சொந்த கருத்துக்களை சொல்லுகிறாள், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் வேதம் போதிக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற காரியம், நீங்கள் இதுக்குள்ளே தான் பேசணும், இதுக்குள்ளே தான் பேசணும். உங்களுடைய சொந்த கருத்து தேவையே கிடையாது. பவுல் சில இடத்துல சொல்கிறார், நான் என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் என்னை போலவே இருந்து விட்டால் நல்லா இருக்கும்னு சொல்கிறார். கல்யாணம் திருமணம் பண்ணாமல் இருந்துட்டார், ஆனால் அது தன்னுடைய சொந்த கருத்து சொல்கிறார். அப்படி இருக்கிறது பற்றி அவர் அப்படி சொல்லலை. ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறார், வரம் பெறாதவன் விரக்தனாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் அவருடைய சொந்த ஆசை, நீ இப்படி இருந்தன்றா யாருக்காக வேலை செய்யலாம், அவருக்காக நீ நல்லா ஓடி வேலை செய்யலான்றதுனால சொல்லிருக்கிறார். அது சொல்லிட்டார், சொந்த இது என்னுடையது தேவனுடையது இல்லைன்னு சொல்கிறார். அதே வேளையில் அவர் எதுதான் பொதுக்கிறார், வேத வஸ்திரம். அதனால் நம்முடைய சொந்த கருத்து இல்லை, சரியா? ஓகே, இந்த 2, 3, 4 வசனங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, சத்தியத்தை போதிக்கிறவர்கள் அவங்களுடைய ஒழுக்கமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். இதை வச்சு கண்டுபிடிங்க. ஆண்டவர் சொல்லும்பொழுது கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் சொல்கிறோம். 6-7 வசனங்களை, 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியின் வேஷம் இருக்கும், பலத்தையோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மறுதளிப்பாங்க. அது ஒரு அடையாளம், சரியா? அது ஒரு அடையாளம். இவங்க 1-4 வசனங்கள் வந்து தங்களை நேசிக்கிறவங்களாம் இருப்பாங்க. தேவனை நேசிக்கிறவங்க கிடையாது, மந்தையை நேசிக்கிறவங்க கிடையாது, எதுவுமே கிடையாது, தங்களை மட்டும் நேசிக்கிறவர்கள். 5வது வசனத்தில் 2வது காரியம், தேவ பக்தியின் வேஷம் இருக்கும் ஆனால் பலனையோ மறுதளிப்பார்கள், அவங்களுடைய வாழ்க்கை சரியானதாக இருக்காது. இன்னைக்கு அற்புதம் யார் செஞ்சாலும் சரி, அதுக்கு பின்னாடி போகிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. சரி ஐயா, அவன் வந்து 2 பொண்டாட்டி வச்சுட்டுருக்குறான், அவரை போய் உங்கள் போதகராக எடுத்துக்கிட்டு இருக்கு, ஏன்னா அதை பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது. என் வாழ்க்கையில் எது நடக்கணும், அற்புதம் நடக்கணும். சரி, இன்னைக்கு சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்து மதத்தில் இருக்கிற சாமியார்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு வாழ்க்கை. ஈசான்னு சொல்லி கோயம்புத்தூர் ஒரு பெரிய இடம் இருக்குது, அவரை பற்றி ஃபஸ்ட்டு தினம் சொல்ல அவர் தான் மனைவியை கொலை செஞ்சவர். சரி, அவங்க சரித்திரங்கள்லாம் நீங்கள் உள்ளுக்கு நுழைஞ்சி நோண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான சரித்திரங்கள். இப்போ சமீபத்தில் ஒரிசாவில் 3-4 சாமியார்களை பிடிச்சிருக்காங்க, எல்லாம் மோசமான ஒரு வாழ்க்கை இருந்தவங்க. அவங்க எல்லாமே பூசணிக்காய் கொடுத்துறேன், பூசணிக்காய்க்குள்ளே ட்ரக்ஸு. இப்போ சமீபத்தில் நான் போனப்போ கேள்விப்பட்டது, கிறிஸ்தவத்துலேயும் இருக்காங்களா இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ அற்புதம் செஞ்சாலும் முக்கியம் கிடையாது, எவ்வளோ அழகாக உபதேசம் பண்ணாலும் தெரிய முக்கியம் கிடையாது, அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும், அவங்க போதிக்கிறதுடைய பலன் அவங்க வாழ்க்கையில் முதல்ல கிரியை செய்யணும். வசனம் என் வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது என்று சொன்னால், வசனம் என்னை மாற்ற முடியாது என்று சொன்னால், நான் பேசுகிற வசனத்தை நீங்கள் எதுக்குங்க கேட்கணும்,
எதுக்கு வேஸ்ட்டா, நம்ம பாட்டுக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகலாமே. அப்போ முதலாவது அதை நம்ம கவனிக்க வேண்டும், சரியா? தங்களை நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக இருப்பாங்க. பலனையும் மறுதளிக்கிறவர்கள். இந்த ஐந்தாம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், பயங்கரமான ஒரு கட்டளை, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாரம்பரிய சபையில் இருக்கிறோம் பிரதர், என்ன பண்ணுறது? அங்கேயே பாரம்பரியாக இருந்துட்டோமா? ஆனால் இல்லை, பட் அங்கேயே தான் இருப்போம். அப்படி இருந்தால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டு சொல்கிற விளக்கு, நம்மை போன்ற மக்களுக்கு அது நம்மை பாதிக்காதபடிக்கு என்ன பண்ணிதாகணும், விலகிதான் ஆக வேண்டும் உலகத்தின் காரியங்கள்லேருந்து. 6-7 வசனங்களை பாருங்கள். இவர்கள் பலவீனமானவர்களை தங்கள் பக்கமாக இழுக்க பார்ப்பார்கள். வசிக்கவா 6-7 வசனங்கள். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிறவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவளை வசப்படுத்திக் கொள்வார்கள். யாரை இவர்கள் டார்கெட்டாக வச்சிருப்பாங்க சொன்னால், அதான் சொல்லியிருக்காங்க. இது பெண்களை பற்றி அவமானப்படுத்திருக்கா சொல்ல, பலவீன பாடணும்னு சொல்லி பெண்கள் சொல்லியிருக்கிறது அந்த பலவீனம் அல்ல இது, சரியா? இவர்கள் யார் என்று சொன்னால், இதில் ஆண்களும் பொருந்துவார்கள், ஆண்களும் பொருந்துவாங்க. யார் உங்களுக்கு டார்கெட்டு சொன்னால், ஏற்கனவே பாவத்திலே அகப்பட்டு பற்பளச்சு இச்சைகளிலே இழுப்புண்டு சத்தியத்திலே பலனில்லாதவர்களாக, சத்தியத்தை கற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிற பலவீனமானவர்கள். மெயினாக பெண்களை டார்கெட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். யாரை ஈஸியாக பிடிக்கலான்னா பெண்களை பிடிக்கலாம். அதுவும் இப்படிப்பட்ட பெண்கள் யாருன்னா பாதிக்கப்பட்ட, ஏற்கனவே பாவத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள், குற்ற உணர்வோடு கூட உட்கார்ந்துருக்கிற அந்த பெண்களை அவர்கள் போய் ஈஸி காஸ்பல் சொல்கிறது. நீ வந்து ஆராதனையில் கலந்து கொண்டேன்னா என்ன பண்ணலாம், ஆண்டவர் உனக்கு அவனை ஆசீர்வதிப்பார். குற்ற உணர்வோடு கூட இருக்கிறான். அந்த குற்ற உணர்விலிருந்து அவன் வெளியே வர வேண்டுமானால் தேவனுடைய சத்தியத்தை போதிக்காமல் அவங்க அந்த எமோஷனல் ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி சில காரியங்களை அவர்கள் கற்றுக் கொடுத்து அந்த இடத்துல வார்த்தை எப்படி பயன்படுத்திருக்கப்பாங்க. 7 வசனத்தில் பெண் பிள்ளையுடைய வீடுகளில் நுழைந்து, ஸ்னீக்கிங் இன்சைட்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லியிருக்கு. ஸ்னீக்கிங் நுழையிறதுனாலே சென்றுன்னு சொல்லலாம், அந்த இடத்துல வா, அந்த வீடுகளுக்கு சென்றுன்னு சொல்லலாம். சென்றுன்னு சொன்னால் நேராக வீட்டு வாசலில் போய் கதவை தட்டி உள்ளுக்கு நுழையிறது. ஆனால் உள் நுழையிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இப்படி உள்ளுக்கு நுழைஞ்சிட்டு போகிறது, சரியா? திருடன் நுழையிற மாதிரி, யாருக்கும் தெரியாமல் இவன் இந்த நோக்கத்துக்காய் வருகிறான் என்பதை தெரியாமல் உள்ளே போயிடுறது. நல்ல போதகம் நினச்சி தான் உள்ளுக்கு விட்டாங்க, ஆனால் இவன் யார், வேற ஒரு நோக்கத்தோடு உள்ள வந்து நுழைந்து, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நுழைந்து அவர்களை ரட்சிக்கிறார்கள், அப்படியா போட்டிருக்கு, வசப்படுத்துகிறார்கள், தங்களுக்கு ஆதாயமாக மாற்றுகிறார்கள். இதான் நான் பேதரில் உங்களுக்கு ஏற்கனவே வாசித்து காமிச்சேன். 2 பேதரில் பொருளாசையுடையவர்களாய் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு ஆதாயமாக அவர்களை வசப்படுத்துகிறார்கள். அங்கே வார்த்தை பண்ணி அப்போ இந்த குணம் இன்றைக்கு இருக்கு. எதுக்கு இங்கே ஆத்ம ஆதாயம் பண்ணுறோம்? இந்த சபைக்கு நிறைய காணிக்க வர்றதுக்காகவா? வஞ்சகத்தை பவுல் சொல்கிறாரு, நாங்கள் வஞ்சகமான சுவிசேஷத்தை என்ன பண்ணலை, போதிக்கலை, வஞ்சகமான வார்த்தைகள் நாங்கள் பயன்படுத்தலை அப்படி சொல்ல. ஏன் வஞ்சகத்தினாலே யாரை எங்கே கொண்டு வர வேணா, சபைக்குள்ளே கொண்டு வர வேணாம், அது நம்முடைய நோக்கம் கிடையாது. தேவன் நேசிக்கிறார், உனக்கு அவருடைய அவரிடம் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவருடைய ரட்சிப்பை பற்றி சொல்கிறோம், தேவனுடைய அன்பை பற்றி சொல்கிறோம், மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை பற்றி சொல்கிறோம். அப்போ ரியல் லைஃப் சேஞ்ச் அங்கே வருது, சரியா? ஆனால் இன்னைக்கு பெருங்கூட்டத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மாற்றத்தை பற்றி பேச மாட்டாங்க, பாவத்தை பற்றி பேச மாட்டாங்க, ஆனால் ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க. உன் கண்ணீரை துடைப்பார், உன் கவலைகளை போக்குவா, உன் கடனையெல்லாம் அணிக்குவா, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே மகளேன்னு சொன்னால் அவன் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நிலைமையிலே பரிதாபமாக உட்கார்ந்துருக்கும் பொழுது அவங்களுக்கு என்னவாயிடுறாங்க, பலியாயிடுறாங்க. அதுதாங்க பவுல் சொல்கிறார். இன்றைக்கு நம்ம கண் கூடாய் பார்க்குற நிறைய காரியங்கள், ஆனால் அதனுடைய வேஷம் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவம் ஊழியமாக இருக்கிறது. வசனத்தை பற்றி அவங்க பேச மாட்டாங்க, வசனம் அங்கே பிரசங்கப்படுகிறதில்லை, சத்தியம் அவங்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறதில்லை, தேவனுடைய வசனத்தின் ஆழங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதே கிடையாது, ரட்சிப்பை பற்றி அவங்களுக்கு சொல்லுகிறது கிடையாது, மனம் மாற்றங்களை பற்றி சொல்லுகிறது கிடையாது. அதாவது
யோவான் ஸ்நானம் சொல்லும் பொழுது விரியன் பாம்பு குட்டிகளே உங்களை தேவனுடைய கோபத்திலிருந்து ரட்சித்துக் கொள்ள உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவன் யார்? மனந்து முதல் கேட்ட கனியை கொடு, வாழ்க்கையில காட்டுன்னு சொல்றார். அது முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். அது ஒருவேளை கடினமா இருக்கலாம், ஆனா இப்படிப்பட்டவர்கள் இவங்க யாருன்னு சொன்னாங்க பாருங்களேன். ஏழாம் வசனம் சொல்லியிருக்கு. ஆறாம் வசனத்துல அவங்க பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. ஏற்கனவே சிக்கினவங்க. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு குற்ற உணர்வோடு கூட இருப்பாங்க. தப்புறதுக்கு வழிக்காக வரப்போகிற விளைவுகள் என்னமா இருக்குமோன்ற ஒரு பயத்தோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அவங்க பாவத்தில் விழுந்தது மட்டுமல்ல, ஏழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிற ஒரு மக்கள். அவங்க எதை அறியல? சத்தியத்தை அறியல. சத்தியத்தை அறிஞ்சிருந்தாங்கன்னா இதுலேருந்து அவங்க விடுதலை பெற்றிருப்பாங்க, பாவத்திலேருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க. ரெண்டுமே இல்லை. ரெண்டும் இல்லாத பலவீனமான மனிதர்கள். பெண்களை பற்றி சொல்லும்போது ஆதா ஏவாள் எப்போ வஞ்சிக்கப்பட்டா? தனியாக இருக்கிறப்ப தானே. தனியாக இருக்கிறப்ப என்றைக்குமே பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தேவை. நம்ம தீமோத்தேயு 1 தீமோத்தேயு படித்தோம் இல்லையா? பிள்ளைகள், பெண் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறப்ப பெற்றோரு கீழே, அவங்க பாதுகாப்பு கீழே இருக்காங்க. திருமணமாகும்போது கணவனுடைய பாதுகாப்பு கீழே இருக்காங்க. ஒருவேளை விதவைகளானால் குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த எது பாதுகாப்பு கொடுக்கணும்? சபை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். தெளிவாக படித்தோம். ஏன் சொன்னால் பெண்களை பொறுத்தவரையில் அந்த எபேசியர் எடுத்துக்கோங்களேன், புருஷன் கொடுக்கப்பட்ட கட்டளையை பாருங்கள். அந்த இடத்துல எபேசியர் 5வது அதிகாரத்தில் புருஷனுடைய கடமைகளை பற்றி சொல்லும் பொழுது 27வது வசனத்தில் ஆண்டவரை ஒரு மாடலாக சொல்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், எபேசியர் 5:27 வாசிக்கிறேன், கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையில சபையாக அதை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மைத்தாமே எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நம்முடைய இரட்சகராக அவர் இருக்கிறார். 29க்கு வாங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அப்போ ஒரு ஒரு பெண்ணை புருஷன் எப்படி பண்ணும்? போஷித்து காப்பாற்ற வேண்டும். அவன் ஒரு ரட்சகன் அந்த பெண்ணுக்கு. அவன் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன் சொன்னால் பலவீனமானவர்கள், அவர்கள் எளிதாக பாதிக்கப்படக்கூடியவர்கள். நிறைய ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாதுகாப்பை கொடுக்காததுனால அவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க எளிதாக பலிக்கடாவாக மாறிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க இந்த கூட்டம். சரி, ஆண்டவர் வந்து பரிசேயர்களை பற்றி அந்த வேதப்பாளரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? விதவிகளின் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? பட்சிக்கிறீங்க. விதவிகள் வீடுகளை பட்சிக்கிறீங்கன்னு சொல்கிறார். அது ஆதி முதற்கொண்டு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம். பலவீனமானவர்கள், ஏற்கனவே கடுமையான சூழ்நிலைக்குள்ளே சிக்குண்டவர்கள், குற்றவாளிகளை குற்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, அவங்களுக்கு பொய்யான சுவிசேஷம் சொல்கிறது, நாங்கள் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவோம், நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு வாங்க, உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும் சொல்லி பொய்யான ஒரு ஆதரவை கொடுத்து தங்களுக்கு ஆதாயமாக மாத்திரம். இது உலகம் முழுசு நடந்துட்டுருக்கிற காரியங்க. நம்ம சர்க்கிளில் மட்டும் நடக்க நினச்சாங்க, உலகம் முழுவதும் நடக்கிற ஒரு காரியம். இதெல்லாம் அவங்களுடைய அடையாளங்கள். 3 அடையாளம் சொல்லிட்டேன். முதல் அடையாளம் என்ன? தங்களையே நேசிப்பார்கள், சரியா? 2வது அடையாளம் என்ன? வேத பக்தியின் வேஷம் உண்டு பலன் இருக்காதங்க. 3வது அடையாளம், பலவீனமானவர்கள் இவர்கள் தங்கள் பக்கமாக இழுத்துக்கொள்ள அவங்க முயற்சி எடுப்பார்கள். 4வது அடையாளம் என்னன்னா, 8வது வசனம், எதிர்த்து நிற்கிறவர்களாக இருப்பார்கள். சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அதை நம்ம சுவாபத்திலையும் பார்த்தோம், நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பார்கள் சொல்லி, சரியா? 8வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு ஏத்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு ஏத்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். தே நெவர் பாஸ்ட் இன் தேர் எக்ஸாம்ஸ். அவங்க தி நெவர் அட்டன்ட் தேர் எக்ஸாம்ஸ். அந்த மாதிரி தான் சொல்ல, பரீட்சைக்கு நில்லாதவர்கள். தெய்வம் நமக்கு பரீட்சை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்மளை வந்து
விசுவாசத்திலே உயர்வு நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆபிரகாம் இன்னும் லேசாக அவனை வந்து விசுவாசிகளின் தகப்பனன்று சொல்லி ஆண்டவர் சொல்லலைங்க. அழைத்ததிலிருந்து அதனால தான் ஆண்டு சொல்கிறார் அவன் வந்து தவறு செய்து விடுகிறான். இந்த அதிகாரம் 17வது அதிகாரம் 16 17வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனா, நான் சத்திய சர்வ வல்லமையில் தெய்வன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நடந்துட்டேரு உத்தமனாக நடந்துரு, அது ஒன்று தான் எனக்கு தேவை அப்படி சொல்கிறார். டெஸ்ட் வச்சுட்டே இருக்கிறார். கடைசியாக மகனை என்ன சொல்கிறாரு? பலியிட்டுன்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு ஆபிரகாம், நான் இப்போ அறிந்திருக்கிறேன் நீ யாரை நேசிக்கிற, என்ன நேசிக்கிற. ஏன்னா ஆபிரகாம் இந்த மகனை பலியிட்டாலும் அவனை உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி அவன் நம்பினான். விசுவாசிகளின் தகப்பன் 25 வருஷம் அந்த பிள்ளையை கொடுக்கறதுக்கு, அவனை கூட்டு வானத்தை நடந்து பாருன்னு சொல்கிறாரு. நட்சத்திரத்தை என்ன முடியுமான்னு சொல்கிறாரு. என்ன முடியுமானால் அது அப்படி தான் அவனை ஜனத்தை பெருக்க பண்ணுவேன் சொல்கிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவனை கர்த்தரை விசுவாசித்தான், அவன் விசுவாசம் நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது. டெஸ்ட் நடந்துகிட்டே தான் நடந்தது. நம்ம வாழ்க்கையில் டெஸ்ட் உண்டுங்க, டெஸ்ட் உண்டு. அதில் பாஸ் பண்ணணும். நம்மளை ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலையில் பரிசுத்திக்கிட்டே தான் இருக்கிறார் ஆண்டவர். அவரை விசுவாசிக்கிறோமா, அவரை நேசிக்கிறோமா, அவரை விசுவாசிக்கிறோமா, நேசிக்கிறோமா. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும்பொழுது 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார். இவங்க பரீட்சை பார்த்துட்டாங்க, ஆனால் ஆண்டவர் தான் அவங்கள பரீட்சை பார்த்தார். சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க, பின்னாடி பார்வோன்னு இருக்கிறான், அங்கே ஒரு பயங்கரமான டெஸ்ட். 3 நாள் பிரயாணம் பண்ணுறாங்க தண்ணி இல்லாமல், அங்கே ஒரு டெஸ்ட். ஆண்டவர் அநேக பரீட்சைகள் பார்க்கிறான். ஆனால் தேவன் பரீட்சை பார்த்த இடத்துல அவங்க அந்த பரீட்சையை பாஸ் பண்ணாமல் யாரை பரீட்சை பார்த்தாங்க? தேவனை பரீட்சை பார்த்தாங்க. தேவன் மேலே கோவப்பட்டாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த பரீட்சை இவர்களை பற்றி சொல்லும் பொழுது, துர்புத்தியுள்ள மனிதர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். எந்த பரீட்சையும் அவங்க அட்டன் பண்ணதே கிடையாது அவங்க. அப்படின்னா அவங்க தே ஆர் அன்ஃபிட் ஃபார் எதுக்கு? ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு. அவங்க எதுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க? சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த என்னையும் எம்ரேயும் இவங்க ரெண்டு பேரை பற்றி வேதாந்தத்தில் எங்கேயுமே குறிப்பு கிடையாது. ஆனால் பாரம்பரிய இதில் சொல்கிறாங்க, எகிப்தினுடைய அந்த பாரம்பரிய இதில் சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேர் தான் பார்வோனோடு கூட நின்ற ரெண்டு மந்திரவாதிகள். மோசே அற்புதம் செய்த பொழுது அவங்கள என்ன பண்ணாங்க? அற்புதம் செய்தாங்க. மோசே செய்தது உண்மையான அற்புதம், ஆனால் அவர்கள் செய்ததோ பொய்யான அற்புதம். அங்கே மோசைக்கு எதிராக நின்றவர்கள். பாரம்பரிய கதையில் என்ன சொல்கிறாங்க சொன்னால், இவங்க ரெண்டு பேரும் எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்தப்ப இவங்களும் சேர்ந்து வந்துட்டாங்க. தாங்கள் இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டது போல வெளியே வந்தவங்க. ஆனால் இவங்க தான் அந்த கன்றுக்குட்டியை செய்வதற்கு காரணமாக இருந்தவங்க சொல்கிறாங்க. கன்றுக்குட்டி செய்வதற்கு ஜனங்களை தூண்டி விட்டவர்களும் அந்த தொழுகையை அவங்க நடத்தினவங்களும் அவங்க தான். ஆரோன் கிடையாது, ஆண்டவர் செய்வதற்கு அவன் உத்தரவு கொடுத்தான். ஆனால் அந்த கன்றுக்குட்டியை வச்சு அவங்க விளையாடவும் எழுந்தாருன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த இதை லீட் பண்ணவங்க அவங்க தான். அதிலே அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் மோசை கீழே இறங்கி வந்த பொழுது சொல்கிறாங்க. என்னையும் எம்ரேயும் அவங்க மோசைக்கு எதிர்த்து நின்றவர்கள் என்று சொல்லப்படுறாங்க. சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்க சரியா. ஃபைனலாக இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த கூட்டத்தார் அவங்க வாழ்க்கை சரியாக இருக்காதுங்க, தங்களை மட்டுமே நேசிப்பார்கள். விசுவாச அதாவது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள். பலவீனமான மனிதர்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்துவார்கள். ஃபைனலாக என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இவங்க சத்தியத்துக்கு ஏற்று நிற்பாங்க. டைரக்டாக இதுக்கு ஏற்று நிற்பாங்க. தங்களுடைய ஆதாயத்துக்காக இன்றைக்கு நம்மை போன்ற சத்தியத்தை நம்புகிறவர்களை கள்ள போதனை என்று சொல்வதற்கு அவங்களுக்கு வாய் கூசாது. அதனால அந்த விசுவாசிகளும் தடுமாறி போயிடுறாங்க, கூசாம போய் சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே கூசாம போய் சொல்லுவாங்க ஜனங்களை வஞ்சிப்பதற்காக. நம்மை போன்ற வேத வசனத்தை படிக்கிறவர்களை கள்ள போதனை உள்ளவர்கள் என்று சொல்வார்கள். சத்தியத்துக்கு அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். வேதவசனம் தெளிவாக இருக்குங்க. நான் ஒரே ஒரு வசனம் இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன் சரியா. 9வது வசனம் சொல்லி தான் முடிச்சாகணும். இதோட முடிச்சேன்னா நொந்து போய் போவோம் வீட்டுக்கு.
ஒன்பதாம் வசனத்தை படித்து முடிச்சிடலாம். ஆனாலும் அப்படி வந்துருச்சு, சந்தோஷமா சீன் மாறுது அப்படியே. ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. ஆண்டு சொல்லும்போது சொல்றாரு, சபையை பாதாளத்தின் வாசர்கள் மேற்கொள்வதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஆண்டவர் தோத்துட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க, கிடையாதுங்க. சத்தியவான் என் சத்தம் கேட்கிறான், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்புறம் மீச்சதெல்லாம் என்ன, அவருடைய ஆடுகள் இல்லை, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, அவன் நம்முடையவன் அல்லாதபடினால நான் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டான். நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ வேஷத்தை தரித்தவர்கள், பெரிய பெரிய லீடர்ஸ், உலகம் அவங்கள தான் பார்க்கும். கிறிஸ்தவன் சொன்னாலே யாரை தான் பார்க்கும், அவங்கள தான் பார்க்கும். ஆனால் அவனுக்கும் யாருக்கும் சம்பந்தமே கிடையாது, தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவ்வப்பொழுது வெளிப்படுத்த தாங்க செய்கிறாரு, அதை கூட இவங்க சொரணே கிடையாது, நம்மளை மாதிரி மக்களுக்கு சொரணை கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவ்வப்பொழுது எல்லா காரியம் கொண்டு வர்றார். இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல. யாருடைய மதிக்கேடு? இந்த மேலே என்னையும் எம்ரையும் உடைய உண்மையான கலர் வெளியே வந்துச்சு. அதனால தான் மோசே வந்து கூப்பிட்றான், என் பக்கமாக நிற்கிறவங்க, கத்தர் பக்கமாக நிற்கிறவங்களாம் இங்கிட்டு வா சொல்கிறான். சரியா? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் யார் பக்கம் வராங்க, மோசே பக்கம் வந்துடுறான். ஆண்டு அது செய்கிறான். சரி, நிறைய இடங்களில் பார்க்குறோம் அது வெளிப்படும். அவ்விருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்படுறது போல இவருடைய மதிக்கேடும் வெளிப்படும். உலகம் அவர்களை காணும், சபையும் அதை காணும். இவங்க யார் கிடையாது, தேவண்டிய பிள்ளைகளே கிடையாது. அவங்கள பற்றி தான் மத்தியில் ஆண்டு சொல்லும்போது சொல்கிறாரு, அவங்க சொல்லுவாங்க, அன்றைய உடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அது செய்தோம் இது செய்தோம் அல்லவா என்று சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நான் உங்களை என்ன பண்ணலை, அறியலை, பொல்லாத அக்கிரம செய்யக்காரர்கள், என்னை விட்டு அகன்றிருப்போங்க. இது வேதம். நான் இவ்வளோ நேரம் பேசுனது ஏதோ ஒரு சபைக்கு விரோதமாக பேசுனேன் நினச்சிடாதேங்க, இது வேதம். தேவனுடைய எச்சரிப்பு தெளிவாக தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிற எச்சரிப்பு. கடைசி காலத்திலே நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நம்ம அப்படிப்பட்ட காலத்தெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பைபிள் தானே வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் ஆண்டவரை பற்றி தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி ரொம்ப பயங்கரம் என்னென்னா, மீடியாஸ் அவங்க கையில் போயிடுச்சு, பிரிண்டிங் அவங்க கையில் போயிடுச்சு, பயங்கரமாக அவங்க ஜனங்களை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க கையில் எல்லாமே இருக்குது. கடைசி காலம் நம்மை விட வேகமாக ஜனங்களை சந்திக்கக்கூடிய எல்லாமே அவங்க கையில் இருக்கிறது. திறமையுள்ளவர்கள் அங்கே இருக்கிறாங்க, அழகாய் பாடுவார்கள், பெரிய பெரிய மீட்டிங்ஸ் அவங்களால் நடத்த முடியும், பயங்கரமாக ரீச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஜனங்கள் சத்தியத்தை அறியாத வரைக்கும் அவங்க விடுதலையாக போகிறதே கிடையாது, அவங்களுக்கு இரையாகி போவார்கள். சரியா? நானும் எங்களும் சத்தியத்தை அறிய வேண்டியது நம்முடைய கடமை. ஜெபம் பண்ணலாமா? தலையில் தாத்துவோமா? நேசிக்கு நல்ல ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மிஸ் தோற்றுக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்றைக்கு அது எத்தனை உண்மையுள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். சபை கொடிய காலங்களுக்குள்ளாகி போய்க் கொண்டிருக்கிறது. அன்றரே சபையின் மூலமாக அநேகர் பரலோகத்துக்கு வந்து சேருவதை விட அநேகர் நரகத்தை நோக்கி போகிறார்கள். பெரும் திரளான கூட்டம் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல், பொய்யான ஒரு விடுதலைக்குள்ளாக அவள் போய் உணர்ச்சியின் அடிப்படையிலே தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைத்து கொண்டு நரகத்தை நோக்கி போகிறதை கண்கூடாய் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த சூழ்நிலையில் எங்களை வைத்திருக்கிறீர், எங்களுக்கு சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் ஒரு சுலாக்கியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜா, எங்களுடைய கடமை என்ன என்பதையும் நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள, அதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் ஜாக்கிரதையாக நடக்க, எங்களுடைய கடமையை உணர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய நாமத்தை மேய்மைப்படுத்தும். அந்த தேவனுடைய பிள்ளை எல்லாரையும் எல்லாப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.